லிபாரா ப்ளே வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் பபல்பா பாம் பீச் ரெஸ்டாரன்ட் கோ பிரசன்டட் பை நட்சத்ரா ஹால் அண்ட் ஓம் கிரியேட்டிவ்ஸ் ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லிபாரா ப்ளேஸ் வெட்டிங் எனும் திருமணம் பவர்ட் பை பாம் பீச் ரெஸ்டாரன்ட் கோ பிரசன்டட் பை நட்சத்ரா ஹால்ஸ் அண்ட் ஓம் கிரியேட்டிவ் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு வர்றது அது உங்களை எல்லாருக்குமே தெரியும். இந்த வாரமும் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான பியூட்டிஃபுல் கப்புள் உங்களுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கப்புள் வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி டு வெல்கம் நிரோ அண்ட் ஷலோமி டு தி வெட்டிங் எனும் திருமணம் ஷோ. Welcome to the show. Please have a seat. Hi, எப்படி இருக்கீங்க? Good, thank you. நல்லா இருக்கோம். You're looking so pretty on that black saree. Ah, thank you. Okay, நான் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ஒரு சர்ப்ரைஸா நான் அது சொல்லல எங்களுடைய நேயர்களுக்கு. ஸோ இவங்க வந்து வேறு யாருமே இல்லை, ஷலோமி ஹேர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இவங்க தான். பார்த்தாலே தெரியுது அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்றாலே ஒரு தனி அழகு இருக்கேன். ஸோ நீரோ சொல்லுங்கள், உங்களுக்கு மேக்கப் எவ்வளோ பிடிக்கும்? பிகாஸ் நார்மலாக வந்து யூனோ ஜென்ஸ் தே ஹேட் மேக்கப் அண்ட் தே ஆல்வேஸ் வந்து எங்களை கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாங்க, ஓ மை காட் யூ கைஸ் வேர் லாட் ஆஃப் மேக்கப் அந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யூ ஹாவ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ரைட் நெக்ஸ்ட் இயர். காலையிலேருந்து இரவு வரைக்கும் மேக்கப் பற்றி தான் கதைப்பா. ஓகே, ஸோ இப்போ நானும் மேக்கப் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலி வி டோன்ட் ஹாவ் எனி மென் மேக்கப் ஆர்டிஸ்ட் நவ் இண்டஸ்ட்ரி நவ் ஹாவ் வி நாட் தி மூமென் இன் யுகே. யா இன் யுகே. யா வை நாட் ஜாயின் आवर டீம், வெல்கம். ஹாய், மேக்கப் அசிஸ்டன்ட்னா வர வந்து. யா, இது மேக்கப் அசிஸ்டன்ட்னா வர மாதிரி தெரியல, உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்காக வர மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஷலோமி மேக்கப் போட இருந்தா பிடிக்குமா, இல்ல மேக்கப் போடாம இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குமா? Naturally, she naturally are beautiful then. Okay, my wife is actually naturally beautiful then. Okay. she looks beautiful with and without makeup, so. Oh. This is why you need to get married, na? Right. Exactly. Okay, so I guess it's a love marriage. It's love slash introduction slash arranged. It's a very very interesting story. Is it? Then we definitely need to hear that. Go ahead. Do you want to start? I will okay. Let you. I usually give the long version, but I'll try and condense it. No, we like long version. So we met at a two-year-old's birthday party. Okay. I was the children's entertainer that day, so I was playing with all the children, and he was there, and I saw him at a distance, and I thought, oh, he's really good looking, but never spoke to him, and I think he thought the same. Okay. Never spoke to each other because it was a family function, and then... Okay, then my aunt turned her laptop around and had his Facebook page open. And I thought, that boy, okay. Okay, where are you? But never said anything. I just said, okay, fine, I'll just meet him and we'll see. Oh, you're and like, then, oh, okay then. உங்களுக்காக தான் போறேன். Exactly. Okay. And then it went like that for a month. It was just our families talking. My mom didn't let me get involved. She just said, no, let me speak with everyone. Okay. So I said, it does involve me. I'm getting married at this point. Hopefully. Okay. So at the same time, on my end, எந்த பக்கமும் என்ன ஒரு ஆண்டி வந்து இந்த நேரம் வந்து கேட்பா, ஒரு பட்டு இருக்கு மீட் பண்ணு, இது எந்த நேரம் இல்லை, நான் இன்ட்ரெஸ்டட் இல்லை, நாட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த முறை வந்து சொன்னவ படத்தை காட்டுன் பேரண்ட் ஓகே பார்க்குறேன், பார்த்தா ஷலோமிட படம். அப்போ ஓகே, எத்தனை தரம் கேட்டுட்டீங்க இந்த முறை. ஓகே, நீங்களும் அதே மாதிரி தான். சரி ஓகே, ஏதோ போனா போகுது, நான் அவங்க பார்க்க கொடுக்குறேன் சொல்லுங்க. சரி சரி, அப்படின்னு ஒரு ரியாக்ஷன். உங்களுக்கு அன்றைக்கு அந்த செகண்ட் இயர் பர்த்டே பார்ட்டியில் அவங்கள மீட் பண்ண அந்த ஞாபகம் உங்களுக்கும் இருக்கா?
Yeah. I mean, like, so you did you actually feel anything towards her on that day? Yeah, and so I think we both felt something that day. We in a kanakaakal irukkirapadi naanga kadaikka mudiyadhu. Okay. Kadaikka mudiyama poyitu. So we didn't know if we were ever going to meet again. Okay. And I think we moved on engada vaalkai apdiye. We moved on till 10 months now. 10 months later. Okay. We both got shown each other's photos of a அந்த நேரத்துல இருந்து we were like okay at least chance கிடைக்குது இப்ப அது கலக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் இவங்க அந்த அண்டைக்கு அந்த ரெண்டாவது செகண்ட் இயர் பர்த்டே பார்ட்டில இவங்க பண்ண அந்த ரொமான்ஸ் அந்த லுக் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாம பார்த்தது வந்து இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்காங்க அதனால தான் சரி ஓகே இவங்களா போய் லவ் பண்றதுக்கு நம்மளாவே பேசி முடிச்சிரலாம் அப்படினு சொல்லி ஐ திங்க் அதுதான் நடந்துருக்கும் அப்படினு சொல்லி it was his aunt and my grandmother that okay. kind of introduced us yeah. and then there were many procedures after that so okay. then he had to meet my brothers and they were very overprotected they said no why are you forcing her to get married just let it happen naturally okay. so like this it went on for weeks for about 4 weeks and then he so came and met my mom and dad okay and I had to dress like a proper Tamil ponnu okay. Because his mom and dad live in the Middle East so okay. they weren't there that day so we had to do a photo shoot with me in a sari and Malayapu oh, and all that தெரியற அளவுக்கு அவ்வளவு ஸோ உங்களுக்கு கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள் அந்த ப்ராசஸ் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி ஸோ அவங்களுக்கே வந்து கல்யாணம் பண்ணுற யார் மேக்கப் போட்டது I didn't do my makeup that day. I had the lady who actually taught me, she ended up doing my makeup that day. But yeah, it was about four and a half years ago now. 4.5 years yeah. ago? Oh, I thought you got married recently. No, for, 2012. So. We're a very young couple. Okay. We got married when we were 16. Okay, so என்னதான் ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்குன்னு வரும்போது you definitely need another one, இல்லையா? நான் தான் எந்த மேக்கப் செய்தேனா. Okay. இவர் வந்து வந்ததுல இருந்து இந்த மேக்கப்பை பத்தி கதைக்கிறதுனால நினைக்கிறேன். I'm slightly worried actually now. You're slightly worried. You're going to get a competitor now. Exactly. From the same house. எல்லா டெக்னிக்கல் பவருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லா டெக்னிக், எல்லா பிராண்ட்ஸ், எல்லா ஃபேமஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். Yeah, he knows everything. I've taken him. He comes with me to all the makeup shopping, everything. So now he's used to it. So he knows when I say such and such a product, he's like, oh, yeah, yeah. Oh, impressive. Honestly. No, I'm just thinking. இப்போ வந்து மற்ற எல்லா கம்யூனிட்டிலையும் வந்து மேக்கப்புன்னா மோஸ்ட்லி மென் தான் இருக்கிறாங்க எஸ்பெஷலி பாலிவுட்ல எல்லாம் அண்ட் யூனோ சினிமா இண்டஸ்ட்ரி ஈவன் இன் ஹாலிவுட் எல்லாத்துலேயுமே வந்து மென் தான் வந்து ஃபேமஸாக இருப்பாங்க மேக்கப்பில் பட் எங்களோட கம்யூனிட்டியில் தான் அந்த மேக்கப் செக்ஷன் கொஞ்சம் காலியாக இருக்குது அதை வந்து நிரோ வந்து பூனைக்கு மணி கட்டுற மாதிரி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார் அவரை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ எனிவே ஜோக்ஸ் பார்ட் ஸோ இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிற ஹாஃப் இயர்ஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க ஸோ அந் நீங்கள் அந்த லவ் பண்ண காலத்துக்கும் இப்போ கல்யாணம் கட்டி அந்த 4.5 இயர்ஸ்க்கும் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் டூ யூ ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ் ஸோ யூ கை ஸ்டில் ஹாவ் த சேம் அமௌண்ட் ஆஃப் லவ் ஐ லவ் யூ எல்லாம் இப்போவும் சொல்லிட்டு இருப்பாரா இல்லை அதெல்லாம் அப்போவே தான் இப்போ அந்த பொறுப்பான ஹஸ்பண்ட் அந்த மாதிரியா I think we love each other more now. Yeah. I think you get to a point where you become very comfortable with each other. Yeah. And because you're spending so much more time with each other, it's important to actually make that effort to actually still continue to date. I think people forget once they get married, oh, we're living together now, so we don't need to go out so much. But I think that's one of the main things we do every week. We put something in our diary where we go on a date. And it could just be someone cooking a meal and we make it, you know, light some candles. It could be we go out. So. Yeah, that's kind of what we do to keep the flame alive. That's interesting because உங்களுக்கு லவ் பண்றதுக்கு நிறைய காலம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் because உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இல்ல I think ரெண்டு வருஷம் எடுத்து
meet Pani? Okay, that year that we met, my brother was getting married, so then it was a year later that we got married. So, நீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்களா இவங்க brothers win பண்றதுக்கு, because she said they were really protective. Not really. முதல் தடவை meet பண்ணோனே, they fell in love with me, so. Actually, that's true. They shouldn't fall in love with you. He was really, especially my older brother, was really working himself up. Okay. Then he went and saw my mom that evening. He said, yeah, he's a nice guy. Okay. That's it. லண்டக்கு நான் நல்லா மேக்கப் போட்டு போனேன் பார்த்தோன்னே மாதிரி ஐயோ எப்படியாவது இவருக்கு தயவு செஞ்சு உங்களோட என்ன சொல்ற ட்ரெயினியாவது சேர்ந்து கொள்ளுங்க உங்களோட அசிஸ்டன்ட்யாவது கூட்டிட்டு போங்க அப்பதான் இது ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஹியரிங் சோ மச் பாஷன் ரியலி ஓகே சோ வாட் டு யூ டு அஸ் யுவர் ப்ரொஃபஷன் நான் வந்து பேங்கிங்கில் வேலை செய்கிறேன் நான் வந்து ஒரு பேங்க் இந்த மொபைல் ஆப் ஸோ ஐ லுக் ஆஃப்டர் த மொபைல் ஆப் ஒரு பேங்க் ஓகே தட்ஸ் குட் ஸோ எங்களுக்கு ஏதாவது இந்த லோன் வசதிகள் செய்ய நாங்கள் உங்களை அப்ரோச் பண்ணலாம் டெஃபினெட்லி ஓகே ஓகே டெஃபினெட்லி நெக்ஸ்ட் சீசனுக்கு நாங்கள் இவர் இவங்களோட பேங்க்ல நான் லோன் எடுக்கிறோம் அந்த லோனை வச்சு பெரிய செட்டுன்னு போடுறோம் இதை விட பிரம்மாண்டமா லோனுக்கு அப்ளை பண்ணலாம் கிடைக்குமென்னு நான் சொல்லல அப்படின்னா நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட வர்றோம் ப்ளீஸ் கேட்டு கேட்குறவங்களுக்கு லோன் தாங்க எனிவே ஸோ சொல்லுங்க இந்த இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் யூ லிவ் பை யுவர் செல்ஃப் எஸ் ஓகே So how many of you in your family like as siblings? Neengalum? So I have an older brother and a younger brother. Okay. And what about you? Enakku oru thambi naan avar Canada la irukkar. Canada la irukkar. So UK la you don't have any siblings. No. Okay. So neenga miss pandringla ipo vandu rendu per ellarume ipo poduva solra oru general la solluvanga kalyanam pannadhukku piragu and family life oda vandu because you know obviously you are in the banking industry and you are in the wedding industry every day busy and you know time irukadhu to spend time with each other ningale vandu night la dhaan sila neram paapinga nu nenikiram so and the ungala parents oda and ungala family oda irukra and the relationship vandu konja koranju koranju pogum appdinu solli oru kutta chat irukku so I want to hear your say about that what do you think do you still have the connection with them the same amount absolutely I'm very especially for me I'm very very close to my mom okay. she's like my best friend so initially when I got married for 2 weeks I would just use excuses to keep going back to the house. Oh, I left this. Oh, I need to get my clothes. And then even in the morning, I would cry every morning because my mom always makes my coffee. So it took me especially a long time to get used to it. Okay. And then after 2 years, we actually moved back to my mom and dad's because we were looking for a house. Okay. That ended up taking about 20 months. So we ended up staying with them for 20 months and we've literally just moved out a month ago. A month ago? So we feel like we just got married again. Oh God, okay. So ஒரு மாசத்துக்கு முதல் தான் வந்து இவங்க வந்து மூவ் பண்ணிருக்காங்க together. So கண்டிப்பா அதுல நிறைய சுவாரஸ்யமான interesting ஆன விஷயங்கள் இருக்கும். So you stay tuned. நான் ஒரு சின்ன குட்டி break எடுத்துட்டு வரோம். You are watching Libara Plays Wedding and திருமணம் powered by Palm Beach Restaurant and co-presented by Nachatra Hall and Om Creative. திருமணம்